ஒரு 4 டேஸ் முன்னாடி ஒரு ஒரு கால் ஃபார்ச்சுனேட் நான் போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் தான் போய் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது எனக்கு கால் என்ன வந்ததுன்னா, கரையான் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு. எங்கள் டோரில் வந்து கரையான் இருக்குங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள். சரி ஓகே, கரையான் தானே, போய் பார்த்துருவோம் அப்படின்னு போயிட்டு பார்க்குறேன். பார்த்தா லைக் ஒரு பெரிய எனக்கு ஒரு லெசன் கிடைச்சது. ஓகே, இப்போ பப்ளிக் வந்து இது இப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்ம தான் அதை க்ளியர் பண்ணணும்னு, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்தது ஒரு குலவியோட ஒரு மட் டியூபு டோரில் ஒட்டி நீட்டாக இருந்தது. ஆனால் அவங்க என்ன கன்சிடர் பண்ணாங்க, மண் மாதிரி இருந்ததுனால அதை கரையான்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எது வந்து வேஸ்ப், எது வந்து வண்டோட கூடு, எது வந்து கரையான் கட்டுற டியூபு அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வண்டு கட்டுறதுல வந்து ஒரு ஓட்டை இருக்கும். ஏன்னா வண்டு உள்ளே நுழைஞ்சி அதை நெஸ்ட் மாதிரி கட்டுறதுக்கு வண்டு நுழையிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கும். அப்போ ஒரு ஓட்டையோட ஒரு நல்ல ஒரு பெரிய ஓட்டையோட ஒரு ஒரு டியூப் இருந்துச்சுன்னா அது வந்து நெஸ்ட்டு கூடு, குலவியோட கூடு. ஏன்னா கரையானால காற்றுல உயிர் வர முடியாது, ஸோ அதனால் ஒரு ஓட்டையை போடாது. மட் வந்து டியூப் ஃபுல்லாக இருந்து எங்கேயுமே ஓட்டை இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து கரையான். இந்த டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, குலவி கூட்டை நீங்கள் எப்போ வேணால் கலைக்கலாம், ஆனால் கலைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது குலவி இருந்தால் அந்த ஹோல்குள்ளே ஒரு ரெட்டாக தெரியும் குலவி இருக்கிறது. அப்போ எதுவும் கை வச்சுக்காதீங்க, கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது காலியாக இருக்கும்போது நீங்கள் கழிச்சு விட்டீங்கன்னா திரும்ப வந்து ஸ்டே பண்ணாது. பட் ஆனால் கட்ட ட்ரை பண்ணும், அது வேறு, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு போன வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் கரையாக வந்துருச்சு அப்படின்னா அதுவும் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை கழிச்சிடாதீங்க. அதை கழிச்சிங்கன்னா பெருசாகிடும். டூ கால் சம் ப்ரொஃபஷனல்ஸ், தேர் கம் அண்ட் டூ அ ப்ராப்பர் வே. கேட்டுட்டு என்ன பண்ண ஏது பண்ணணும் கேட்டுட்டு அவங்களோட ஹெல்ப் முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்களே ஏதாவது பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கும் முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி அதே பண்ணிவிடுங்க, சேஃபாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது பூச்சி சத்யா ஃப்ரம் ஒக்ஸி கிளீன் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து. பூச்சிகள் சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ பி ஹாப்பி டு ரிப்ளை தோஸ் கொஷின்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.